வெல்கம் டு மோர் நாலு புள்ளி நாலில் நாலாவது கணக்கு பார்க்குறோம் கொஷினை பாருங்கள் ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு பியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு பிக்யூ கியூஓர் ஆனது விட்டம் ஓகேங்களா அதாவது ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்தோட மையப்புள்ளி புள்ளி ஓ அந்த வட்டத்துக்கு பிக்யூ அப்படிங்கிற ஒரு தொடுகோடு வரைகிறாங்க அப்புறம் அதோடய விட்டம் வந்து கியூஓர் ஓகே அடுத்து வட்டத்தில் பிஓஆர் அதாவது ஓ அப்படிங்கிற கோணம் நூற்றி இருபது டிகிரி எனில் ஓ பிக் பிங்கிற கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதிலிருந்து படம் வரைஞ்சாதான் புரியும் இப்போ செய்வோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க அந்த வட்டத்தோட மையப்புள்ளி வந்து ஓ ஓகேங்களா ஓவை மையமாவுடைய வட்டம் ஃபஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீலிருந்து வரையப்படும் தொடுகோடு பிக்யூ ஸோ இப்போ பிங்கிற ஒரு புள்ளி இங்கே இருக்குது இங்கேருந்து ஒரு தொடுகோடு வரைகிறாங்க தொடுகோடுன்னா வட்டத்தோட மேல் பக்கத்தை இப்படி தொட்டுட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு தொடுகோடு வரைகிறாங்க இந்த தொடுகோடு தான் என்னென்னா பி க்யூ அப்போ பி இந்த இருக்குது க்யூவை இங்கே எழுதிக்கோங்க ரெண்டு முடிஞ்சதா அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க கியூஓஆர் ஆனது விட்டம் ஸோ க்யூ இங்கே இருக்குது ஓ இந்த இருக்குது அப்போ அதுக்கு நேராக ஆர் போட்டுருங்க விட்டம்ங்கிறது எப்படி இருக்கும்னா வட்டத்தோட மையப்புள்ளிலேருந்து ரெண்டு பக்கத்தையும் டச் பண்ணிருக்கோம் இல்லையா இப்போ க்யூஓஆர் இது வந்து விட்டம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பிஓஆர் நூற்றி இருபது டிகிரி பிஓர் நூற்றி இருபது டிகிரி அப்போ இந்த இடத்துல ஒரு கோடு வந்தால் தானே அந்த ஆங்கிளை சொல்ல முடியும் பிஓஆர் அப்போ பிக்கும் ஓக்கும் கனெக்ஷனே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கோடை வரைஞ்சி கனெக்ஷன் பண்ணிக்கிடுவோம் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோணத்தை அப்போ தான் மென்ஷன் பண்ண முடியும் இந்த கோணம் இருக்குது பாருங்க பிஓர்ஆர் இந்த கோணம் இது வந்து எத்தனையா நூற்றி இருபது டிகிரி எனில் எதை கேட்குறாங்கன்னா ஓபிக்யூ ஓபிக்யூ சென்டரில் வருது பாருங்க இந்த கோணம் எதை கேட்குறாங்கன்னா ஓபிக்யூவை கேட்குறாங்க ஸோ ஓபிக்யூ கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காது பிஓஆர் ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் என்ன செய்யலாம்னா இப்போ பாருங்கள் இது ஒரு கோடு சரிங்களா அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க கியூஓஆர் அப்படிங்கிறது கோடு ஒரு கோட்டோட ஆங்கிள் என்ன இருக்கும் நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் இல்லையா அதாவது இப்போ ஒரு கோடு வரைகிறேன் இந்த பாருங்கள் இந்த கோடை தனியாக எடுத்து வரைகிறேன் அந்த ஆர்ஓபி ஆர்ஓ க்யூவை ஆர்ஓ கியூவை வரைகிறேன் ஸோ நீங்கள் வேணாம் எடுத்து இந்த ஒரு கோடை பாருங்கள் அதுக்கு மேலே பிங்கிற கோடு இப்போ இந்த மொத்த ஆங்கிள் வந்து நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் அதில் இந்த ஒரு சைடு கொடுத்துட்டாங்க நூற்றி இருபது டிகிரி இப்போ மிச்சம் என்ன இருக்கும் நூற்றி எண்பதில் நூற்றி இருபது கழிச்சிட்டிங்கன்னா அறுபது டிகிரி ஓகேங்களா அந்த மெத்தடில் செய்ய போகிறோம் இப்போ முதல்ல என்ன பண்ணுங்கள் ஓகே படத்தில் இருந்துன்னு போட்டுட்டு இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் ஸோ இந்த ஆங்கிள் என்ன இது நூற்றி மொத்தம் நூற்றி எண்பது டிகிரிலே அதை வந்து டீட்டெயிலாக எழுதணும்னா எழுதிக்கோங்க அதாவது ஒரு கோட்டோட கோணம் அதாவது நேர்கோட்டின் அமைந்துள்ள கோணம் வந்து நூற்றி எண்பது டிகிரி அப்போ அதில் ஒரு நூற்றி இருபது போச்சுன்னா இந்த பக்கம் அறுபது டிகிரி வரும் அல்லது நேரடியாக எழுதிடுங்க கோணம் கியூஓபி அதாவது இந்த கோணம் இந்த டபுள் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த க்யூஓபி அப்படிங்கிற கோணம் வந்து அறுபது டிகிரியாக இருக்கும் சரிங்களா எப்படி அறுபது டிகிரின்னு வந்துச்சுன்னா மேலே வேணால் செஞ்சுக்கோங்க டேரெக்டாக அதனால போதும் ஓகே அறுபது டிகிரி வந்துருச்சு இப்போ இந்த கோணம் என்னென்னு பாருங்கள் தொண்ணூறு டிகிரி இருக்கும் ஏன்னால் ஒரு தொடுகோடு வந்து டச் பண்ணக்கூடிய இடத்தையும் ஆரத்தையும் இணைச்சோம்னா தொண்ணூறு டிகிரி கிடைக்கும் நான் வந்து அந்த தொடுகோடுகளை பற்றி நான் விளக்கத்திலே ஆரம்ப வீடியோவில் சொன்னேன் சரிங்களா இது நைன்டி டிகிரியாக இருக்கும் அப்போ கியூ சாரி ஓ க்யூபி இந்த ஆங்கிள் வந்து தொண்ணூறு டிகிரி சரிங்களா காரணம் என்ன இந்த கியூபி அப்படிங்கிறது தொடுகோடு சரிங்களா க்யூபி ஓர் தொடுகோடு தொடுகோடுன்னு எழுதிக்கோங்க இப்போ இது அறுபது டிகிரி இது தொண்ணூறு டிகிரி இப்போ பாருங்கள் இது ஒரு முக்கோணம் இல்லையா இந்த முக்கோணத்தில் இந்த கோணம் அறுபது டிகிரி இது தொண்ணூறு டிகிரி ஸோ முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரின்னு நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க ஸோ மொத்தம் நூற்றி எண்பது டிகிரின்னா ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டா மூணாவது கிடச்சிரும் மூணாவது கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா நூற்றி எண்பதுலேருந்து இந்த ரெண்டையும் கழிச்சிட வேண்டியதான் ஓகே அந்த மெத்தடில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முக்கோணம் அந்த முக்கோணம் என்னது OQP முக்கோணம் ஓபிக்யூவின் ஓபிக்யூவின் மொத்த கோணங்களின் கூடுதல் சரிங்களா மொத்த கோணங்களின் கூடுதல் எழுதிக்கோங்க கோணங்களின் கூடுதல் என்ன வரும் நூற்றி எண்பது டிகிரி இப்போ நமக்கு ரெண்டு கோணம் கொடுத்துட்டாங்க ஓங்கிற கோணம் கொடுத்துட்டாங்க ஸோ ஒன்று நைன்டி டிகிரி இன்னொன்று அறுபது டிகிரி நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் மூணாவது கோணம் என்னது க்யூ அது மட்டும் வேணும் ஸோ மொத்த கோணங்களின் கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரி நம்ம சொல்லிட்டோமா இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க தொண்ணூறு நூறு நூற்றி ஐம்பது டிகிரி ப்ளஸ் ஓ ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இப்போ ஓபிக்யூவை மட்டும் வச்சுட்டு இந்த நூற்றம்பது அந்த சைடு கொண்டு போயிடுங்க ஸோ OPQ ஈக்குவல் டு நூற்றி எண்பது மைனஸ் நூற்றி ஐம்பது உங்களுக்கு முப்பது டிகிரி ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து முப்பது டிகிரி இது ஓகே இந்த சம்போட ஆன்சர் you